வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம chicken sausage pizza வீட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கை பொறுக்கிற சூட்ல உள்ள தண்ணி 1/2 கப் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம். சக்கரை கரையும் வர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். ஈஸ்ட் வந்து நம்ம நல்லா கலந்துட்டு இத வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸ்ட் நல்லா பொங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம இதல 1/2 கப் மைதா சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இத நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். தண்ணி பத்தலனா நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பவுல்ல கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் மாவு வச்சிட்டு மாவு மேலயும் எண்ணெய் அப்ளை பண்ணி மூடி வச்சிருங்க. ஈரத் துணி போட்டு மூடி வச்சீங்கனா இன்னும் நல்லா இருக்கும். இத வந்து நம்ம 2 மணி நேரம் கழிச்சு எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ chicken sausage பண்ண ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு boneless chicken எடுத்துக்கோங்க. இதல இப்போ மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ப எவ்வளவு மிளகாய் வேணுமோ சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். கையில கொஞ்சமா வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. chicken sausage பண்ண இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாமே பொடிச்சாச்சு. இத நம்ம இப்போ இட்லி பாத்திரத்துல வச்சு ஆவி கட்டி எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு வந்து 15 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட chicken sausage இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். நம்மளோட மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. இத நம்ம இப்போ கட் பண்ணி 2 பீஸாக்கு எடுத்துக்கலாம். பீசா பண்ற ட்ரேலயும் நம்ம வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல கொஞ்சம் மாவு வந்து டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். பீசாவை இப்ப நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்கா தரட்டிட்டீங்கனா வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும். அதனால கொஞ்சம் மீடியம் சைஸ்ல தரட்டி எடுத்துக்கோங்க. நம்மளோட பீசா பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம இப்போ பீசா சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். இதில் நம்ம இப்போ கொடமிளகா வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேற என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நீங்க இது கூட வந்து சேர்த்துக்கலாம். நம்மளோட chicken sausage இதுக்கு மேல வந்து வச்சிடலாம்.
மோசரிலா சீஸ் இதல வந்து துருவி விட்டுக்கோங்க. இதுக்கு மேல chili flakes உம் oregano உம் போட்டுக்கோங்க. ஓவன ப்ரீஹீட் பண்ணிட்டு 220 டிகிரி செல்சியஸ்ல ஹை ரேக்ல வச்சு 20ல இருந்து 25 நிமிஷம்க்குள்ள பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் நம்மளோட சிக்கன் சாசேஜ் பீசா இன்னைக்கு ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.